கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு வேதாகம பயணம் என்ற தொடர் நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து தேவனுடைய சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த நாளிலும் நீங்கள் கேட்கப் போகிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற வார்த்தைகளாக இருக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு மோசே என்ற மனிதன் மூலமாக தேவன் கானானை நோக்கி வழிநடத்த ஆரம்பித்த செய்திகளை குறித்து நாம் இதுவரையிலும் பார்த்தோம். எகிப்திலிருந்து கானானுக்கு போகின்ற பாதை பெலிஸ்தியருடைய தேசம் வழியாக செல்வதென்றால் அது சமீபமான பாதை. ஆனால் தேவன் அதை தெரிந்து கொள்ளாமல் செங்கடல் ஓரமாக சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வனாந்திர பாதை வழியாக செல்லுகின்ற சுற்றி போகிற ஒரு பாதையை அவர் தெரிந்து கொண்டார். அதாவது குறுக்கு பாதையை விட்டுவிட்டு சீக்கிரமாக சென்று சேர்வதற்கு ஏதுவான ஒரு பாதையை விட்டுவிட்டு நீண்ட தூரம் பயணம் செய்து போகத்தக்கதான் ஒரு பாதை ஏற்படுத்தினார். அந்த பாதையை தெரிந்து கொண்டதற்கும் தேவனுக்கு ஒரு நியாயம் இருந்தது. காரணம் என்னவென்றால், பெலிஸ்தியர்களுடைய தேசத்தின் வழியாக செல்லுகிற அந்த குறுக்கு பாதையிலே சென்றால் பெலிஸ்தியர்கள் எதிர்ப்பார்கள். அவர்கள் எதிர்க்கின்ற பொழுது இந்த இஸ்ரவேல் என்ன நினைப்பார்கள், இவர்களிடத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் விட்டு வந்த எகிப்துக்கே ஓடி போய்விடுவோம், தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் எகிப்தை நோக்கி ஓடுவார்கள். ஆனால் இப்பொழுது தேவன் வழி நடத்தி வருகிற இந்த புதிய பாதை, அதாவது சுற்றி போகிற பாதையில அங்கேயும் ஆபத்து இருக்கிறது. அந்த பாதை வழியாக இந்த ஜனங்கள் நடத்தப்படுகிற பொழுது அங்கு என்ன நடைபெறுகிறது என்றால், பார்வோன் அவர்களை மறுபடியும் பின்தொடர வருகிறான். இவர்கள் குறுக்கு வழியை தெரிந்து கொள்ளாமல் சிவந்த சமுத்திரத்தின் ஓரமாக அந்த வனாந்திர பாதை வழியாக செல்லுவதை பார்த்தவுடனே பார்வோர் என்ன நினைத்தான், நம்முடைய இந்த ஜனங்கள் அடிமைகளாக நம்மிடத்தில் வேலை பார்த்தவர்கள் நம்மை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் இவர்களை அப்படியே விட்டுவிட்டார், நம்முடைய தேசத்துக்கு பெரிய நஷ்டம், அதனால் ஒன்று செய்வோம், இப்பொழுது அவர்கள் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சரியான பாதையை கண்டுபிடிக்காமல் அங்குமங்குமா அலைகிறார்கள், இந்த நேரத்தில் அவர்கள் மேல் தாக்குதல் நடத்தி அவர்களை மறுபடியும் தேசத்துக்கு கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி அங்கே அவன் பின்தொடர்கிறான். ஆக தேவன் தெரிந்து கொண்ட பாதையிலும் சுமூகமான சூழ்நிலை அங்கேயும் ஆபத்துக்கள் இருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு பாதையை காட்டுகின்ற பொழுது, ஒரு வழியை காட்டுகின்ற பொழுது அந்த பாதையிலே பிரச்சனைகளே இல்லை என்று சொல்ல முடியாது. தேவன் தான் நமக்கு அந்த வழியை காண்பித்திருப்பார். தேவன் தான் இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருப்பார். தேவன் தான் இப்படி போ என்று சொல்லியிருப்பார். ஆயினும் அந்த பாதையிலும் சிரமங்கள் உண்டு, அந்த பாதையிலும் சோதனைகள் உண்டு, அந்த பாதையிலும் பரீட்சைகள் உண்டு, அந்த பாதையிலும் எதிர்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இந்த பாதையிலே வருகிற எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் நாம் தேவனை சார்ந்த விசுவாசத்தின் மூலமாக மேற்கொள்ள முடியும். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியருடைய தேசம் வழியாக சென்றிருந்தால் அங்கு எதிர்ப்பு வருகின்ற பொழுது தேவனை சார்ந்து கொள்ளாமல் அந்த எகிப்து பார்வோனை நோக்கி அவர்கள் அபயம் தேடி ஓடியிருப்பார்கள். ஆனால் இப்படி சிவந்த சமுத்திரத்தை சுற்றி நடக்கிற இந்த பாதையிலே இவர்களுக்கு எதிர்ப்பை யார் மூலமாக வருகிறது, எகிப்திய ராஜா மூலமாக வருகிறது. இப்பொழுது இங்கேயும் பிரச்சனை தான், ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு வந்திருக்கிற ஆபத்தை மேற்கொள்ள அவர்கள் என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு ஒன்றும் செய்ய வழியே இல்லை. ஆக எந்த வழியிலும் ஓடி போக முடியாத ஒரு நெருக்கடிக்குள்ளே வருகிறார்கள். இந்த பார்வோன் அவளை துரத்தி வந்து கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் செங்கடல் இருக்கிறது, செங்கடலுக்குள் ஓடி தப்பித்துக் கொள்ள முடியுமா? ஆக நெருக்கடி வருகிறது. ஆனால் எதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாதையை கொடுத்தார் என்றால், அவர்களுக்கு நெருக்கடி வருகின்ற பொழுது தேவனை அல்லாமல் வேறு யாரையும் சார்ந்து கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அந்த நிர்பந்தம்
அவர்களை தேவனை நோக்கி நெருங்க வைக்கும், தேவனை சார்ந்து கொள்ள வைக்கும், தேவனை அவர்களுக்காக வல்லமையாக செயல்பட வைக்கும். வாழ்க்கையில சில நேரங்களிலே நாம் நெருக்கடிகளை சந்திப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார். காரணம் என்னவென்றால், சில நெருக்கடிகள் நம்முடைய சுய ஞானத்தையும் அறிவையும் சார்ந்து கொள்ளாமல், என்ன சார்ந்து கொண்டால் அதில் எந்த பயனும் வராதுன்னு நமக்கு தெரியும். அந்த விதமான நெருக்கடி வருகின்ற பொழுது நமக்கு எஸ்கேப்பே கிடையாது, எந்த ஒரு வே அவுட்டும் கிடையாது, எந்த வழியா போறதுக்கு வாய்ப்பு. அப்ப என்ன செய்ய முடியும்? தேவனை தவிர வேறு யாரும் நமக்கு இந்த நேரத்துல உதவி செய்ய முடியாது என்ற சூழ்நிலை வரும். அதுதான் தேவனுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு நேரம். 1 சாமுவேல் 30:6 வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதுக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. கடைசியாக அவனோடு இருந்த 400 பேர்களும் அவனை கைவிட்டு விடுகிறார்கள். இப்பொழுது பாருங்கள், அந்த பக்கமும் ஆதரவு இல்லை, இந்த பக்கமும் ஆதரவு இல்லை, எந்த பக்கமும் ஆதரவு இல்லை, எங்க போகிறது ஒன்றுமே தெரியவில்லை. அவன் எல்லா ஆதரவுகளையும் இழந்து விட்டான், நிர்பந்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறான். இப்பொழுதுதான் அந்த வேதவசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், ஆனால் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனை தவிர தனக்கு இந்த வேளையிலே ஆதரவாக வருவதற்கு யாரும் இல்லை, தேவன் ஆதரித்தால்தான் உண்டு என்ற ஒரு நிலைமையிலே அவன் தள்ளப்பட்டு அந்த தேவனையே உறுதியாக பற்றி கொள்கிறான். இப்படி ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்ட பிறகுதான் தேவன் அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். எந்த வழியிலும் போய் தன்னுடைய வாழ்க்கையில நன்மையானதை காண முடியவில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதுதான் தேவனை மட்டுமே சார்ந்து கொண்டு, தேவனை தவிர சார்ந்து நிற்பதற்கு வேறு ஒன்றுமில்லை நிலை அறிந்து அங்கே தேவனை சார்ந்து கொள்கிறான். அது அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாறினது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை சுற்றி, அந்த சிவந்த சமுத்திரத்தை சுற்றி ஏன் தேவன் நடத்தினார், அங்கே பார்வோன் வருவான் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் அதன் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை பெறுகிறார். இந்த ஜனங்கள் இவர்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல், அந்த எகிப்திய ஜனங்களும் இவர்தான் உண்மையான கடவுள், இவர்தான் வல்லமையான கடவுள் அறிந்து கொள்வதற்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை அங்கே உருவாக்கினார். அதைத்தான் யாத்திராகவும் 14:4 நாம் பார்க்கிறோம். ஆக இவ்விதமாக தேவன் அவர்களை வழி நடத்துகிறார். அங்கே எகிப்து ராஜா வருகிறான், துரத்துகிறான், இந்த ஜனங்களுக்கு ஓடி போகிறதுக்கு வழியே இல்லை. அப்பொழுதுதான் தேவன் அவர்களுக்காக நின்று அந்த செங்கடல் வழியாக ஒரு பாதையை உருவாக்கி, வேறு எந்த வழியும் அவர்களுக்கு தெரியவில்லை, இப்பொழுது ஒரு பாதை தெரிகிறது, அது செங்கடல் வழியான ஒரு பாதை, அது தேவன் உருவாக்கின பாதை. அந்த பாதையில் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து வந்த அந்த எகிப்திய சேனைகள் எல்லாம் அங்கே வீழ்த்தப்படுகிறார்கள். இங்கே என்ன நடைபெறுகிறது என்றால், ஒரு எதிர்மறையான சூழ்நிலையின் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஒரு எதிர்மறையான சூழ்நிலை மூலமாக தேவன் தம்முடைய நாமம் மகிமைப்படுவதை விரும்பினார். யாத்திராகவும் 14:4 வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இது எப்படி மகிமைப்படுகிறார்? ஒரு பெரிய எதிர்மாறான சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய வல்லமையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை பெறுகிறார். அதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே இவர்தான் தேவன் என்பது வெளிப்படுகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், எதிர்மாறான சூழ்நிலைகள், இவைகளில் தான் நம்மோடு தேவன் இருப்பதை பிறர் அறிய முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் இருப்பதை அந்த எகிப்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவன் இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டார். தாவீது கூட கோலியாத்தை எதிர்க்கும் பொழுது அந்த கோலியாத்து இடத்துல என்ன சொல்லுவான் என்றால், இன்றைக்கு நான் உன்னை வீழ்த்தி விடுவேன், இதன் மூலமாக இந்த தேசத்திலே, இந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும், ஒரு வல்லமையான தேவன் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக எதிர்மாறான சூழ்நிலைகளிலே, நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, நிர்பந்தமான சூழ்நிலையில் தேவன் நம்மோடு இருப்பது அங்கே வெளிப்படுகிறது. பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற தெய்வ மனிதர்கள் பாபிலோனில் இருந்த பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலையை வணங்க மறுத்ததன் விளைவாக அந்த ராஜா அவர்களை அக்கினி சூளையிலே போட விரும்பினான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராமல் தேவன் பாதுகாத்திருக்க முடியும். அவர்கள் அந்த விதமான ஒரு சிலையை வணங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாமல் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தேவன் வழிகாட்டி இருக்க முடியும். ஆனால் தேவன் சைலண்டாக அவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அதனுடைய முடிவு என்ன? இவர்கள் சிலையை வணங்க மறுக்கிறார்கள். வணங்க மறுத்ததனுடைய விளைவாக அந்த ராஜா கோபமடைந்து
இவர்களை அக்கினிச்சூளையில் தூக்கி போடுங்கள் என்று சொல்கிறார். அக்கினிச்சூளையும் உருவாக்கப்படுகிறது. தேவன் அங்கு ஒரு அதிசயத்தையும் செய்யவில்லை, அற்புதத்தையும் செய்யவில்லை. ஒரு மடங்கு சூடாக்கப்படுகிறது, இரண்டு மடங்கு சூடாக்கப்படுகிறது, இறுதியாக ஏழு மடங்கு சூடாக்கப்படுகிறது. ஏழு மடங்கு சூடாக்கப்படுகிற வரையிலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஆதரவாக தேவன் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட பிறகு அவர்களை அந்த மூன்று பேரையும் தூக்கி அந்த ராஜா அந்த அக்னிலை போட சொல்கிறான். அவர்கள் போடுகிறார்கள். அப்படி போட்ட வேளையில் என்ன நடந்தது? இந்த ராஜாவினுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அவன் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அந்த அக்னி சூளையின் நடுவிலே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களோடு ஒரு உலாவுகிற இன்னொரு நபரையும் அந்த ராஜா கண்டான். இதுதான் தேவன் நோக்கம். இவர்களோடு தாம் இருப்பதை அவன் அறிந்து கொள்ள செய்வதற்கு தேவன் இந்த சம்பவத்தை அவர் உபயோகித்துக் கொள்ள விரும்பினார். அந்த சூழலை உபயோகித்துக் கொள்ள விரும்பினார். தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகளை, பரீட்சைகளை, துன்பங்களை, எதிர்மாறான சூழலை அவர் உபயோகித்துக் கொள்கிறார். எனவே நெருக்கடிகள், நிர்பந்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நாம் ஒன்றை மனதில் எதிர்பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான். இந்த சூழலை கடந்து செல்வது எளிதானதல்ல. எங்கு நமக்கு தப்பித்து போக வழி இல்லை. ஆனால் இதன் மத்தியிலே தேவன் ஏதாயிலும் செய்வார். அதன் மூலமாக அவருடைய மகிமை, ஹிஸ் க்ளோரி வில் பி ரிவீல்ட். என்னுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே இது போன்ற நெருக்கடியான சூழலை சந்தித்திருக்கிறேன். அடுத்தது என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் திடீரென்று விசுவாசம் வரும். சரி, பார்க்கலாம் என்ன வருகிறது என்று பார்க்கலாம். நம்மிடத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நான் நம்புகிறோம், அவர் ஏதாகிலும் செய்வார். ஆக வேறு எதையும் செய்வதற்கு வழி தெரியவில்லை, எந்த நம்பிக்கைக்கும் வாய்ப்பு இல்லை. அப்பொழுது ஒரு நம்பிக்கை உருவாகிறது. இதன் மத்தியில, இந்த midst of all these things, God will do something in favor of me. இதன் மத்தியில் ஏதாவது ஒன்றை செய்வார் என்ற நம்பிக்கை உருவாகிறது. அந்த நம்பிக்கை வீண் போவதில்லை. அங்கே உண்மையாகவே தேவன் ஏதாகிலும் ஒன்றை செய்கிறார். அப்பொழுது இருதயத்திற்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. உண்மையிலேயே தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை வந்தது. ஆனால் அதிலும் கூட தேவன் நம்மை கடந்து போவதற்கு ஒரு வழியை காட்டினாரே என்ற ஒரு எண்ணம் அங்கு ஏற்படுகிறது. அது தேவனுடைய மகிமை விளக்குகிறதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற சோதனைகள், நெருக்கடிகள் வரும் என்றால் பயந்து போகாதீர்கள், கலங்கி போகாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் ஏதாகிலும் செய்வார், அவர் ஏதாகிலும் செய்வார். கடைசி நேரத்தில் அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதில் பார்ப்பீர்கள். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்க நேரிடுகிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது நாங்கள் பயந்து விடுகிறோம். இவைகளை கடந்து செல்வது எப்படி என்று யோசிக்கிறோம். ஆனால் உண்மை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ளத்தக்கதாக இந்த சூழலை நீர் அனுமதிக்கிறீர் என்று ஆண்டவருடைய வசனங்கள் மூலமாக சொன்னீர். நாங்கள் அவிதமாவை பற்றி கொள்ளுகின்ற பொழுது உம்முடைய மகிமை எங்களுடைய கண்களும் மற்றவுடைய கண்களும் காணும்படி செய்கிறேன். அதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வழியாக கடந்து போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விசேஷமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. அவர்கள் மத்தியில் உடைய மகிமை விளங்கும்படியாக கிருபை செய்வீராக. நம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டுவீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றினுடைய பாத்திர வைக்கிறோம் பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 0413223 0042. In English, Samson Paul, 126 Muthaya Mudaliyar Street, Pondicherry, 605003, India. Phone 0413223602. Our email address: jeevaneerodai@eth.net.